Nice, good morning. நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் போர்ஷன் தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி த செகண்ட் டேர்ம் போர்ஷன். வி ஹாவ் டு சி த ஃபர்ஸ்ட் லெசன், சீசன் ஸ்டோரி, ஃபஸ்ட் யூனிட். ஓகே, சீசன் ஸ்டோரி. வாட் இஸ் சீசன்ஸ்? விச் மீன்ஸ் கூலாக இருக்கிறது, ஹாட்டாக இருக்கிறது, இதுதான் சீசன் சொல்லுவோம். சீசன்ஸ் நம்ம எத்தனை சீசன் சொல்லுவோம்? சம்மர், ஸ்ப்ரிங், ரெய்னி சீசன், வின்டர் சீசன், அப்படின்லாம் சீசன்ஸ் இருக்கும். அதாவது கால நேரத்திற்கு ஏற்றாறு போல் சீசன்ஸ் இருக்கும், சரியா? ஓகே, ஸோ சீசன் ஸ்டோரி அதாவது காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடிய ஸ்டோரி. அதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கேர்ள் நீலாங்கிறவங்க தான் இந்த லெசனில் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாய், இட் இஸ் சில்லி டியூரிங் த வின்டர். டூ யூ ஃபீல் சில்லி? சில்லி அப்படின்னா இந்த இடத்துல மிளகாய்ங்கிற மீனிங் வராது. சில்லினா குளிராக இருக்கிறது, ஓகேயா? அந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது குளிர்காலத்தில் சில்லுன்னு இருக்கும், வின்டரில் எப்படி இருக்கும், குளிராக இருக்கும், ஜில்லுன்னு இல்லையா? அந்த கிளைமேட் எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். டூ யூ ஃபீல் சில்லி? நீங்கள் அந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அந்த கேர்ள் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு, லெட்டஸ் ரீகால், நேம் த பிக்சர்ஸ். சி த ஃபர்ஸ்ட் பிக்சர், வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ ட்ரீ. ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ட்ரீ, TREE. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் அ ராட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் ஏ அண்ட் டி. ஆல்ரெடி வி ஹாவ் டு சீன் த எக்ஸசைஸ் இன் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ். திஸ் இஸ் அ ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிக்சர்? திஸ் இஸ் எ சன். ஸோ சன் இஸ் அ ஒன்லி ஒன் திங், திட் இஸ் அ யூனிக் திங். ஸோ ஒன்றே ஒன்று நிலையானது. ஸோ நிலையானதை பற்றி, யூனிக் திங்ஸை பற்றி நம்ம சொல்லும் பொழுது வாட் ஆர்டிகல்ஸ் வி ஹாவ் டு யூஸ்? ஸோ த சன்ரைஸ் இன் டேஸ் ஈஸ்ட், த ஈஸ்ட். ஸோ வை வி ஹாவ் டு யூஸ் தி ஈஸ்ட் இஸ் அ யூனிக் திங், ஒன்லி ஒன். ஸோ தி ஈஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பால். ஹவு மெனி பால்ஸ்? ஒன்லி ஒன் பால். ஸோ ஒரு பொருள், ஆ மீன்ஸ் ஒரு. ஸோ ஒரு பால் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் அ பால். ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் இன் திஸ் லைன், அ, திஸ் இஸ் அ பால். நெக்ஸ்ட்டு, அந்த பாலை பற்றியே மறுபடியும் நம்ம பேசுகிறோம். டேஸ் பால் இஸ் ரெட், அந்த பால் ரெட்டு. ஸோ அந்த பால், அதே திங்ஸை சேம் பேசும் பொழுது வி ஹாவ் டு யூஸ் த ஆர்டிகல்ஸ் த பால் இஸ் ரெட். ஓகே, யூ நோ திஸ். நெக்ஸ்ட்டு, ரீட் த ஃபாலோயிங். கேம், கேம்னா வந்தான். மெயின் மீன்ஸ் முக்கியமான, இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், கேஸ். கேஸ்னா அதாவது என்ன சொல்லலாம், அதாவது கோர்ட் கேஸ், அதாவது சீசன் தகுந்த மாதிரி ஏதாவது கேஸஸ் இருக்கும், ஓகேயா? சம்திங் ஹேப்பன், ஏதாச்சும் பற்றி நம்ம ஒரு கேஸை பற்றி சொல்கிறது, விஷயம், ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட்டு, வெயிட். வெயிட்னா காத்திருக்கிறது, பிரே கணைத்தல், கழுத கணைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்வே, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட், சம்மோன் ஆஸ் ஒன் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஸ்வே. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் த லுக் அண்ட் சே அண்ட் சம்மர். பார்த்து சொல்லக்கூடியது சம்மரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டு யூ சீ திஸ் பிக்சர்? திஸ் இஸ் அ கைட். கைட் விட்டுட்டுருக்காங்க, ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கோகோனட் ட்ரீ இருக்குது, கீழே நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேயா? பாருங்கள், சம்மரில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க, சன்கிளாஸஸ். ஸோ திஸ் இஸ் ஏ சன்கிளாஸ், வெயிலுக்கு போட்டுக்கூடிய கிளாஸ், கண்ணாடி, மிர கண்ணாடி, ஓகேயா? அது சன்கிளாஸ். நெக்ஸ்ட்டு, ஜூவல், அதாவது மண்வெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேத்திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹேட், தொப்பி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்,
சன்கிளாஸ் இருக்குது, ஜோவல் இருக்குது, ஹேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சம்மரில் வச்சுட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, குழந்தைங்க வச்சுட்டு விளையாடக்கூடிய திங்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹட்டு. ஹட்னா ஒரு ஓலை குடிசை மாதிரி இருக்கிறது, அதுதான் ஹட்டு. நெக்ஸ்ட்டு டெண்டர் கோகனட், இளநீர் குடிக்கிறாங்க, பட்டர் மில்க், மோர் குடிக்கிறாங்க, வாட்டர் மெலன் யூஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, அப்புறம் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸோ இது எல்லா திங்ஸுமே அதாவது சம்மர் சீசனில் நம்ம சாப்பிடுவோம். எதுக்காக அப்படின்னா ரொம்ப வெப்பமாக இருக்கும், அந்த வெயிலை தணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜூஸ் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சில்ட்ரன்ஸ் பால் டாய்லாம் வச்சுட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு சீ த லெட்டர் சிங் அப்படிங்கிற போயம். சரியா? லெட்டர்ஸ் சிங் வெல்கம் வெல்கம் ஸ்ப்ரிங், அதாவது வசந்த காலத்தை வரவேற்றல். வெல்கம் வெல்கமிங் ஸ்ப்ரிங், வெல்கமிங்னா வரவேற்கிறாங்க. எதை வரவேற்கிறாங்க? ஸ்ப்ரிங் சீசனை, வசந்த காலம், ஸ்ப்ரிங் மீன்ஸ். ஓகேயா? யார் வரவேற்காங்கிறது இந்த போயமில் நான் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். அவுட் ஆஃப் த கேவ், அவுட் ஆஃப் த ஹோல் கேம் த ராபிட் அண்ட் த ஹோல். இப்போ டூ லைன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு நான் மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். அவுட் ஆஃப் த கேவ், குகையிலேருந்து வெளியே வருது, கேவ் மீன்ஸ் குகை. அவுட் ஆஃப் த ஹோல், ஹோல்னா பொந்து, வலை அப்படின்னு சொல்கிறது. அந்த வலையிலேருந்து எது வெளியில் வருது? கேம் த ராபிட், வெளியில் வருது, வெளியில் வந்துச்சான். எது? ராபிட் அண்ட் த ஃபோல். ஃபோல்னா குட்டி ஹார்ஸ், குட்டி குதிரை. சரியா? அதுதான் ஃபோல். ஓகே, ஹேட்ச் ஃப்ரம் எக் இன் த நெஸ்ட். ஹேட்ச்னா பொரித்தல், ஃப்ரம் எக், முட்டையிலேருந்து பொறிக்குது. எது? நெஸ்ட்டில் கூட்டில் இருக்கக்கூடிய முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வெளியில் வரும் இல்லையா, அந்த குஞ்சும் த பேர்ட்ஸ் டு ஜாயின் த ஃபெஸ்ட். அந்த பேர்ட்ஸோட ஜாயின் பண்ணி அந்த ஃபெஸ்ட், ஃபெஸ்ட்னா விழா, அந்த ஸ்ப்ரிங் சீசனை என்ன பண்ணுதான், வெல்கம் பண்ணுது, வரவேற்குது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், த லீவ்ஸ் க்ரீன் அண்ட் ஃப்ளார்ஸ் ஸ்விங், டு யூ நோ தட் இட் இஸ் ஸ்ப்ரிங்? த லீவ்ஸ்லாம் எப்படி இருக்குது? சீ திஸ் பிக்சர்ஸ், க்ரீன், ஸோ வெரி பியூட்டிஃபுல். ஓகே, த லீவ்ஸ் ஆர் க்ரீன்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த லீவ்ஸ் க்ரீன், இலைகள்லாம் பசுமையாக இருக்குது, அண்ட் ஃப்ளார்ஸ் ஸ்விங், ஃப்ளார்ஸ்லாம் என்ன பண்ணுது, அப்படியே அங்கே வீசக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் சீசனில் அந்த லீவ்ஸ்லாம் பசுமையாக இருக்குது. அந்த ஃப்ளார்ஸ் வந்து ஸ்விங், காட்டில் தெண்டல் காட்டில் அப்படியே பூக்கள் எல்லாம் ஊஞ்சல் ஆடுதாம்மா. ஸ்விங் மீன்ஸ் ஊஞ்சல் ஆடுறது, அப்படியே ஆடிட்டுருக்கு. ஓகே, டு யூ தட், உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ தட் இட் இஸ் ஸ்ப்ரிங், இதுதான் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஸ்ப்ரிங் சீசனை அந்த இலைகள் பசுமையாகவும் பூக்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறது போல் அந்த வசந்த காலத்தை, வசந்த காலம் வந்திருக்கு, இது உங்களுக்கு தெரியுமா? இதை யார் வரவேற்கிறாங்க? ஃபஸ்ட்டு ராபிட் அண்டு ஃபோல், குட்டி குதிரை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தி பக்ஸ் ஆர் பேக் அண்ட் லிட்டில் ஸ்பைடர்ஸ் இன் பிளாக். பக்ஸ்னால் என்னது? வண்டுகள். ஓகே, லிட்டில் பிட் வண்டுகள், அதாவது சின்ன சின்ன வண்டுகள்லாம் என்ன பண்ணுது, வருது எங்கேருந்து? அண்ட் லிட்டில் ஸ்பைடர்ஸ் இன் பிளாக், பேக் பின்னாடி இருந்து வண்டுகள்லாம் வருது. லிட்டில் ஸ்பைடர்ஸ், சிறிய சிறிய சிலந்தி பூச்சிகள், பிளாக் கலரில், கருப்பு கலரில் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுது, வெளியில் வருது. நெக்ஸ்ட்டு, பியோஸ் ராபிட்ஸ் அண்ட் பீஸ் நியா ஃப்ளார்ஸ் கிராஸ் அண்ட் ட்ரீஸ். அதாவது பியோஸ்னால் கரடி, ராபிட் முயல், அண்டு பீஸ் தேனீக்கள், இதெல்லாம் என்ன பண்ணுதாம்மா, அந்த ஸ்ப்ரிங் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்கு எங்கே வருது? பீஸ் எங்கே வருது? ஃப்ளார்ஸ் பக்கத்தில், நியர் ஃப்ளார்ஸ். பாருங்கள் இந்த பிக்சரில் தெரியுதா, ஃப்ளார்ஸ் பக்கத்தில் பீஸ் வருது. நெக்ஸ்ட்டு கிராஸ் அண்ட் ட்ரீஸ், ட்ரீக்கு பக்கத்துலேயும் கிராஸ் புல்வெளிக்கு பக்கத்துலேயும் எது வருது? இந்த பியோஸும் ராபிட்டும். இங்கே பாருங்கள், கிராஸுக்கிட்ட ராபிட் இருக்குது, ட்ரீஸ்கிட்ட பியோஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ இது எல்லாமே அந்த ஸ்ப்ரிங் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக வராங்க, அவங்கவுங்க பிளேஸை விட்டு வெளியில். ஜஸ்ட் லைக் மீ தே ஹம் தட் ஸ்ப்ரிங் ஹேஸ் கம், ஜஸ்ட் லைக் மீ தே ஹம். எப்படி அப்படின்னா, ஹம் மீன்ஸ் ரீங்காரம், அப்படியே ரீங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்ப்ரிங் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக அதுங்க எல்லாமே வெளியில் வருது. ஓகே, ஸோ இந்த போயமில் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹோல் ஹோல், நெஸ்ட் ஃபெஸ்ட், ஸ்விங் ஸ்ப்ரிங், பேட் பிளாக், பீஸ் ட்ரீஸ் ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹம் ஹம் கம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் ரைமிங் வேர்ட்ஸ்.
Next, you have to start the lesson. Let us learn. Next, we look for raincoat. What is raincoat? Raincoat na malagalathil nama podukuradha raincoat. For example, adhavadhu malaiyila nanaiyama irukkudiya nirthukaga potukkudiya oru coat. Seriya, adhu dhaan raincoat. In this lesson, there is one boy named Nalan. His parents bought him a raincoat and put it Nalan. Okay, yeah. So that is the red raincoat. Please see this picture. First one, his boy name is Nalan. He wears a red raincoat. Okay, what do you say there? Say the first paragraph. First line. On Sunday, Nalan's parents got him a red raincoat. Sunday, Nalan's parents got him a red raincoat. Avanga parents red color raincoat avanukku vaangi kodukranga. Amma Nalan enna pandranga na, ma may I wear it now? Na idha peda podukalama? Asked Nalan, kekkranga appdinu. No my dear, poda kudadu appdin solli anba avanga mummy solranga. No my dear, now the sky is clear, said ma. Sky vandu innikku clear ah irukke, so nee vandu adha use panna vena appdin solliidranga. Okay, see the next picture, boy. Next picture enna irukke anga mummyum avangaloda son Nalan irukanga. Will it rain today, mummy? Innikku mala varuma mummy? Asked Nalan on Monday kekkranga Nalan. No Nalan, illa, not today. Varadhu, innikku varadhu. It is bright and sunny. Innikku vandu romba bright aavum, அதாவது ரொம்ப பிரகாசமாகவும் சன்னியை சூரிய வெளிச்சமாகவும் நல்லா இருக்குது. இஃப் யூ வியர் இட் வில் பி ஃபன்னி, நீ இப்போ அதை போட்டீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு அவங்க மாம் சொல்கிறாங்க. செக் மா. ஓகே, சி திஸ் நெக்ஸ்ட் ஒன். ஆன் டியூஸ்டே, மா வென் வில் மை விஷ் கம் ட்ரூ? ஆஸ்க்டு நலன். டியூஸ்டே கேட்குறாங்க, எப்போ தான் இது நம்ம போட முடியும், எப்போ தான் இது போட முடியுத, அந்த டைம் எப்போ தான் வரும், இதுதான் உண்மையான டைம் அதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அதுக்கு நாட் டுடே, இன்னைக்கு போடக்கூடாது. நாட் டுடே மை டியர், தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் கிளவுட் இன் த ஸ்கை, செட் மா. அதாவது டுடே வந்து கிளவுடு வந்து ஒயிட்டாக இருக்குது, ஒயிட் கிளவுட்ஸ் எல்லாம் தள்ளி இருக்கு பாருங்கள், ரொம்ப வானத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ கண்டிப்பாக மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, on Wednesday, ma, why does not it rain? Asked Nalan. Ippa mala varada, ye mala varala? Son, I think it is hot. Na nenikiren romba hot a irukku, veppama irukku. It will rain before noon. Adhavadhu romba veyil adicha mala varadhukana vaaippu irukku. It may be okay, some way it rain. Eppayaachu varalam, that not necessary. Ana kandippa varanumra avasiyam illa. It is not a compulsory வராது, பட் ஆஃப்டர்நூன்குள்ளே வரலாம், செட் மா அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. ஓகே, சி தி நெக்ஸ்ட் பேஜ். ஆன் தேர்ஸ்டே டியூரிங் பிக்னிக், மா வாட் இஃப் இட் இஸ் ரெயின், வாட் இஃப் இட் ரெயின்ஸ், ஷல் ஐ டேக் த ரெயின் கோட் வித் மீ ஃபார் பிக்னிக்? ஆஸ்க்டு நலன். தேர்ஸ்டே வந்து பிக்னிக் போகிறாங்க, அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ மழை வந்துச்சுன்னா நான் வந்து ரெயின்கோட்டை யூஸ் பண்ணிக்கலாம்ல, பிக்னிக் போகிறப்ப மழை வந்தால் நான் என்ன செய்கிறது, ரெயின் கோட் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மம்மி சொல்கிறாங்க, நோ மை டியர், இட் வில் நாட் ரெயின், மழை கண்டிப்பாக வராது. த லிட்டில் ஒயிட் கிளவுட்ஸ் ஆர் டூ ஹை, செட் மா. அந்த ஒயிட் கிளவுட்ஸ்லாம் எங்கே இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது, டூ ஹை, ரொம்ப உயரத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஒயிட் கிளவுட்ஸ்லாம் ரொம்ப மேலே இருக்குது, ரொம்ப வானத்தில் தூரமாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக மழை வராதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மா வில் இட் ரெயின் டுடே, இன்றைக்காவது மழை வருமாமா? ஆஸ்ட் நலன் லவ்லி ஆன் ஃப்ரைடே, சத்தமாக கத்தி கேட்குறாங்க ஃப்ரைடே அன்னைக்கு இன்றைக்காச்சும் மழை வருமா அப்படின்ட்டு. இட் மைட், இருக்கலாம். மை டியர், தெர் ஆர் சம் டார்க் கிளவுட்ஸ் லோ டவுன் இன் த ஸ்கை, செட் மா. அதாவது மை டியர் மீன்ஸ் அவங்க பாய் சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு, அவங்க சன்ன சொல்கிறாங்க, தெர் ஆர் சம் டார்க் கிளவுட்ஸ்,
அதாவது நிறையா சில க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. டார்க்னா எப்படி இருக்கும், அப்படியே நம்ம மேகம் மழை வர மாதிரி மேகம்லாம் எப்படி இருக்கும், க்ளவுட்ஸு க்ளவுட்ஸ் தான் மேகம் நமக்கு தெரியும், அப்படியே கருமையாக கருத்து போய் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டார்க் கலரில் அப்படியே ஒரு மாதிரி மேகம் மூட்டை வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்கும், நம்ம கூட வீட்டிலலாம் சொல்லுவாங்க கருகிட்டு இருக்குது மேகம், ரொம்ப கருகிட்டு இருக்குது, வானம் கருகிட்டு இருக்குது, மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மழை வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்க அந்த பிக்சரில், சம் டார்க் க்ளவுட்ஸ் லோ டவுன் இன் த ஸ்கை, அதாவது ரொம்ப மேகம்லாம் கீழே இறங்கின மாதிரி டவுனாக இருக்குது வானத்தில். ஸோ அதனால் மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மைட். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பிகின்ஸ் வித் எ பேங். சாட்டர்டே வந்து ஒரு பேங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. எப்படி பேங், அப்படியே ரொம்ப வேகமாக டம் டம் டம்னு, அது என்ன சத்தமாக இருக்கும், ஐ ஹியர் தண்டர் அவன் கேட்குறான். தண்டர் சத்தம், தண்டர்னா இடி இடிக்கிற சத்தம் கேட்குது. வில் ட்ரெயின் வெரி சூன் ஆஸ்கர் நலன், அப்படின்னா இப்போ கண்டிப்பாக சீக்கிரமாக மழை வந்துடுமா அப்படின்னு கேட்குறான். ஃபைனலி இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின், கடைசி என்ன ஆச்சு, மழையும் வந்துருச்சு. இடி இடிச்சு டம் டம்னு தண்டர் சத்தம் கேட்டோம்னா மழை வந்துடுச்சு. ஓ இட் இஸ் ரெய்னிங், இட்ஸ் ரெய்னிங் சாங் நலன், ரெய்னிங் ரெய்னிங் அப்படியே பாட்டு பாடிட்டு அந்த மலையில் ஆடிட்டு இருக்கான் பாருங்கள் பிக்சரில் தெரியுதா, ரன்னிங் அவுட் வெளில போய் ஆடுறான். பட் நலன் யூ ஃபர்கட் யுவர் ரெயின் கோட், நலன் உன்னுடைய ரெயின் கோட்டை மறந்துடாத, செட் மா ரன்னிங் ஆஃப்டர் ஹிம், அப்படியே ஓடி வந்து அவன் ஓடினதுக்கப்புறம் அவன் பின்னாடி வந்து அந்த ரெயின் கோட்டை கொடுக்குறதுக்கு வராங்க பாருங்கள், அவங்க மம்மிகிட்டு இருக்கா. ஸோ ஃபர்கட் யுவர் ரெயின் கோட்டோட ரெயின் கோட்டை மறந்துட்டு போகிற அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. ஓகே ஸோ இன் திஸ் லெசன் வாட் வி லேர்ன், அதாவது எந்த மாதிரி டைமில் நம்ம எந்த சீசன்ஸில் எப்படி க்ளவுட்ஸோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அப்போ தான் என்ன ரெயின் வந்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லெசன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், நெக்ஸ்ட்டு சி த எக்ஸசைஸ் லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. சி திஸ் ஃபர்ஸ்ட் பிக்சர், வாட் யூ சி, வாட் யூ சி திஸ், திஸ் இஸ் அ quote, so we have to put the answer quote. See the next one, what is this, this is a cloudy, dark cloudy, so cloudy is the right answer. Third one, hot or cold, hot, so sun is a very bright, so this climate is very hot, so hot is a right answer, we have to tick the hot. Okay, next match the following, so which one is the correct, we have to put the match. ஃபஸ்ட் ஒன் சண்டே, ஸோ சண்டேல எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு, ஸ்கை எப்படி இருந்துச்சு, ரொம்ப கிளியராக இருந்துச்சு இல்லையா. ஸோ வி ஹாவ் டு மேட்ச் த ஆன்சர் கிளியர் ஸ்கை. வெனஸ்டே அப்போ எப்படி இருந்துச்சு ஸ்கையு, வெனஸ்டே அப்போ ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. சாட்டர்டே அப்போ த ரெயின் இட் கம்ஸ், ரெயின் வந்துச்சு. ஸோ வி ஹாவ் டு மேட்ச் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், லிசன் திங்க் அண்ட் ரைட், திங்க் பண்ணி ரைட் பண்ணுறது, திஸ் இஸ் அ க்வெஸ்சன் ஆன்சர் ஆஃப்டர் ஹியர் ஆஃப்டர் ஐ ஹாவ் டு ரைட் த ஆன்சர் இன் யுவர் நோட். நெக்ஸ்ட் டாபிக, வாட் கம்ஸ் நெக்ஸ்ட், அங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் என்னது, திங்க் ஜோன், திங்க் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்று ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இருக்குது இல்லையா, ஃபாரஸ்ட் இருக்குது அங்கே அப்படியே ஸ்ப்ரிங் வசந்த காலமாக தெரியுது. செகண்ட் ஒன் ஹாட்டாக இருக்குது. தேர்டு ஸ்னோ, பனியாக இருக்குது. ஸோ பனியில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சம்மர் அப்போ சன்கிளாஸ் போடுவோம், அப்புறம் ஹேட் தொப்பி போடுவோம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் ரைட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்குக்கு நம்ம அழகான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அது கீழேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சம்மருக்கு சன்கிளாஸ் போடுவோம், அதுவும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்னோவுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் ஒன் இஸ் அ ரைட். ஸோ அந்த ஸ்வெட்டர் தான் நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணணும், ட்ரா பண்ணலினா ஸ்வெட்டர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் ப்ராக்டிஸ் லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் இட் யூ டு யுவர் ஃப்ரெண்டு, அந்த பிக்சரை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நேம் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர், சில்லி, சில்லி இஸ் அ சில் கிளைமேட், கூலிதாக இருக்கிறது. ஓகே நெக்ஸ்ட் ஒன் சன்னி, ஹாட்டாக இருக்கிறது, சன்னி வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ சன்னி. தேர்ட் ஒன் ரெய்னி, மழை வருது, ரெயின் வருது. ஃபோர்த் ஒன் க்ளவுடி, மேகமூட்டமாக இருக்கிறது, க்ளவுடி. ஓகே நெக்ஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் த பிக்சர்,
related to seasons. So pictures ku related ah seasons namma anga write pannom. What is the first season? Rainy season. See this picture. So first one is rainy. R Y and kuduthanga appuram A I N namma write pannanum. R A I N Y rainy. The second one is cloudy. C L O U D Y cloudy. Okay. And last one sunny. S U N N Y sunny. So இதுதான் வந்து இதுக்கு இந்த பிக்சருக்கு ரிலேட்டடான கிளைமேட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் டூ வேர்ட் வால். ஸோ அந்த வேர்ட் வால் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம ரீட் பண்ணிக்கணும். சரியா சில்ட்ரன்? ஓகே, இது வரைக்கும் நம்ம சீசன் ஸ்டோரி, அதில் சம்மரில் எப்படி இருக்கும், வின்டர் எப்படி இருந்துச்சு, ஸோ எப்போ வந்து ரெயின் வரும், க்ளவுட்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும்போது மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். க்வெஸ்சன் ஆன்சர் ப்ளஸ் புக் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம நோட்டில் ரைட் பண்ணிக்குவோம். ஓகேயா? தேங்க்யூ சில்ட்ரன், வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.